friends, it's your Aari Wings. So, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ரொம்ப ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து ட்ரேசிங் மெத்தட். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பார்டர் லென்த் வந்து ஒரு 2 inch நான் வந்து பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ஒரு 2 inch அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே பெரிய கிராண்டான பார்டர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி நான் முன்னாடியே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு எது அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 10ன்னா அதில் பாதி வந்து 5ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ன்னா அதில் பாதி வந்து 5. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம சென்ட்ராக கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட ஹைட் வந்து இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா, ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 inch. ஸோ 10 inchல பாதி வந்து கண்டிப்பாக வந்து 6 inchவது இருக்கணும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 inch வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி வரைஞ்சி சூப்பராக இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி போடுங்க. போட்டுட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கீழே இந்த மாதிரி லீஃப் வரணும். அதாவது இது வரைக்கும் வந்துடாதீங்க. நான் சொல்கிறது இந்த இடத்துல வந்து லீஃப் மட்டும்தான் வரணும். இந்த இடத்துல அழகாக வளைச்சி மட்டும் போடுங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து அழகாக வேறு டிசைன் வந்து சீக்வன்ஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப ஹெவியாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து இப்போ இதிலேருந்து சைட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வந்து ட்ரேசிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் பொறுமையாகவே நம்ம, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸோ எப்படி ப்ளவுஸ் பண்ணுறது கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடுது. அப்படிங்கிறனால தான் நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம போடணும். அப்போ போடும்போது இதை விட பார்த்தீங்கன்னா இதை விட மேலேயே வந்து இந்த மாதிரி நிப்பாட்டணும். எங்கள் குட்டி பாப்பா வேறு கூப்பிட்றாரு. ஓகே. ஸோ இதை விட ஒரு பாயிண்ட் வந்து மேலே தூக்கி நிற்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைடு, அப்புறம் இதோட சைடு, அப்புறம் இதோட சைடு, அப்புறம் இதோட சைடு, இந்த மாதிரி அழகாக வந்து அங்கே எங்கே வந்து நம்ம சூப்பராக வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து 3வது பகுதி வந்து இந்த மாதிரி போடணும். இதுக்கு மேலேயே ஸ்டாப் பண்ணி இதோட வந்துடணும். இப்போ இதோட சைடு, இதோட சைடு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ 3 தோகை வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதாவது சென்டரில் ஒன்று, அடுத்து ஒன்று, அடுத்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த சைடு 3 போட்டுட்டோமா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் இந்த பக்கம் வந்து போட போகிறேன். கொஞ்சம் தள்ளியே போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன வரப்போகுதுன்னா நம்ம ஃப்ளவர் போடணும். இங்கெல்லாம் வந்து ஃப்ளவர் வரும். ஸோ அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணுங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இப்போ நீங்கள் வந்து டீட்டெயிலாக நான் எப்படி இந்த டிசைன் ஃபஸ்ட்டு வரைகிறேங்கிறத பாருங்கள். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு சென்டரில் தான் நம்ம குட்டியாக வந்து ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி அழகாக இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி இதுக்கு மேலேயே, அதாவது இதுவும் இதுவும் சேமாக இருக்கணுங்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒன்று, இங்கே, ஸோ இதோட ஒன்று பாதி, அப்புறம் இந்த இடத்துல பாதி, மேலே பாதி, சைடு பாதி. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளவர் வரும். ஸோ இந்த இடத்துல குட்டி குட்டியாக ரவுண்டு வருதுல, இங்கெல்லாம் வந்து ஃப்ளவர் வரும், இங்கேயும் வந்து ஃப்ளவர் வரும். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போ வந்து அழகாக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டிசைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இதை மட்டும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு இடையில நம்ம வந்து ரேண்டமாக வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கத்து ஒன்று போட்ட மாதிரி இப்போ இன்னும் அடுத்து வந்து இன்னொன்று போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இங்கிட்டு பார்த்த மாதிரி, இங்கிட்டு பார்த்த மாதிரி. ஸோ இதோட சென்டரில் இந்த மாதிரி அழகாக வந்து ரவுண்டு, இந்த மாதிரி ரவுண்டு எதுக்குன்னா நம்ம சொல்கிறேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே வந்து ரேண்டமாக வந்து ஃப்ளவர் வந்து போடணும். இந்த இடத்துலயுமே வந்து ஒரு குட்டியாக ரவுண்டு போட்டுக்கணும். இந்த இடத்துலையுமே வந்து ஃப்ளவர் வந்து வரும். ஸோ இது போக இதை ஃபுல்லாகவே ஹெவியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி மூடணும். ஸோ எப்படி இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம், ஸோ இந்த கிராண்டான ப்ளவுஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டாக ஹெவியாக இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், அந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு சூப்பராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த ட்ரேசிங் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கீழே ஒரு 500 கமெண்ட்ஸாவது உங்களுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் கற்றுக்கிறதுக்குங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக வந்து கிராண்டான ஹெவி பிரெடர் ப்ளவுஸ் வந்து சூப்பராக பார்க்கலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நம்ம ஒர்க் பண்ணுறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா? பாய்.